ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல மெயிலிங் டேப் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இன்னைக்கு நாம ரிவ்யூல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்தி பாத்துக்கோம். ரிவ்யூல பாருங்க நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், ரிசர்ச், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரேண்ட் ஆர் ஏஎன்டி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு எவ்வளவு பேராகிராஃப்ஸ் வேணுமோ இதோட நம்பர் கவுண்டர் நாம இங்க டைப் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா போதும், நம்மளுக்கு அந்த நம்பர் கவுண்ட்ல வந்து பேராகிராஃப்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப்ஷன் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். இந்த டாக்குமெண்ட் வந்து நானா வந்து டைப் பண்ணல, நம்மளா டாக்குமெண்ட் டைப் பண்ணிருந்தோம்னா அதுல சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பீடா டைப் பண்ணும் போது மிஸ்டேக்கா டைப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தா நம்மளுக்கு அந்த சிஸ்டமே ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற இடத்துல ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், கிராமர் மிஸ்டேக் இருக்கிற இடத்துல கிரீன் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. சோ இப்போ இதுல நானே ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல சார்ட்ஸ்ல இருந்து அதுல ஏவை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சோ அந்த இடத்துல நமக்கு கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சோ அது வந்து ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட்லயும் நான் ஈய வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப ஈய ரிமூவ் பண்ணணும்னே பாருங்க, அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் காமிக்குதா? இல்ல. ஏன் அப்படின்னா அந்த வேர்டை நம்ம டிக்ஷனரியில ஆட் பண்ணிருக்கோம். சரி, இப்ப ஏன் இந்த வேர்டுக்குலாம் நமக்கு எரர் காமிக்குது, இதுக்கெல்லாம் எரர் காமிக்கல? ஒவ்வொரு சிஸ்டம்க்குமே டிக்ஷனரி இருக்கும். இது எப்படி இங்கிலீஷ் டிக்ஷனரிலாம் இருக்கு அந்த மாதிரி, அந்த டிக்ஷனரியில இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் நம்ம டைப் பண்ணா எரர் காமிக்காது, டிக்ஷனரியில இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணா எரர் காமிக்கு. இப்போ நம்மளோட நேம், நம்ம ஊரோட பேரு, அதே மாதிரி நம்ம காலேஜ் நேம், ஸ்கூல் நேம், அதெல்லாம் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எரர் காமிக்கு. ஏன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் டிக்ஷனரியில இருக்காது, ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நான் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிருக்கேன், ஆனா தமிழுக்கு வந்து நமக்கு எரர் காமிக்கல, ஏன்னா தமிழ் அப்படிங்கிற வேர்ட் வந்து டிக்ஷனரியில இருக்கு போல. ஆனா நாடுக்கு பாருங்க, நமக்கு எரர் காமிக்குது. ஏன்னா அந்த வேர்ட் வந்து நமக்கு டிக்ஷனரியில கிடையாது. சோ இந்த மாதிரி டிக்ஷனரியில இல்லாத வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணும் போது எரர் காமிக்கும். சரி, இப்ப பாருங்க, நம்ம கிராமர் மிஸ்டேக் எங்கேயாவது பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஆறு இருக்கு, அதுல நான் ஆறை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, நான் இடத்துல ஆர்டர் ரிமூவ் பண்ண உடனே அந்த இடத்துல கிரீன் கலர்ல அண்டர்லைன் காமிக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி கிரீன் கலர்ல அண்டர்லைன் காமிச்சா அது வந்து கிராமர் மிஸ்டேக். இந்த மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல டைப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வந்து வரலாம், அதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆப்ஷன். நம்ம ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கர்சர் எப்பவுமே டாப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வந்து கிளிக் பண்ணுங்க. பாருங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஷார்ட்ன்னு வந்து நமக்கு வந்திருக்கும், அதுக்கான ஆப்ஷனுக்கும் ஐ மீன் சஜஷனும் நமக்கு கீழே காமிக்கும். இந்த வேர்டுக்கு பதிலா உங்களுக்கு இந்த வேர்ட் வேணுமா, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், நமக்கு சேஞ்ச் ஆயிக்கும், ஓகேங்களா. இல்ல நம்ம கரெக்டா தான் டைப் பண்ணிருக்கோம், அது எரர் காமிக்குது அப்படின்னா நம்ம அந்த வேர்டை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இக்னோர் ஆல் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வேர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு எரர் காமிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே நமக்கு இக்னோர் ஆயிடும், ஓகேங்களா. இக்னோர்னா என்ன, அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும், அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த இடத்துல நான் சார்ட் அப்படிங்கறது கரெக்டா தான் போட்டிருக்கேன், அந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துருக்கேன்னா போதும், அந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ன வருது, தமிழ்நாடு. தமிழ்க்கு எரர் காமிக்கல, நாடுக்கு வந்து நமக்கு எரர் காமிக்குது. அப்ப நம்ம நாடு அப்படிங்கறத கரெக்டா தான் டைப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அப்ப நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஒன்ஸ் நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா இங்க இருந்து மட்டும் தான் இக்னோர் ஆகும், வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க டைப் பண்ணும்போது அது அங்க எரர் காமிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கரெக்டான போர்ட்லாம் நீங்க டைப் பண்ணி அது எரர் காமிச்சதுன்னா நீங்க டிக்ஷனரியில வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆட் டு டிக்ஷனரி கொடுத்துட்டா எப்ப டைப் பண்ணாலும் எரர் காமிக்காது. சரி, அடுத்து பாருங்க, தட் டிசைனட், அது நம்ம போட்டிருந்தோம்ல, அதுல வந்துட்டு தட் ஆர் டிசைனட் அப்படின்னு வந்திருக்கணும். ஆரை ரிமூவ் பண்ணங்காட்டி அங்க வந்து நமக்கு கிராமர் எரர் வந்து காமிக்குது, ஓகேங்களா. இது நாம கரெக்டா போடணும் அப்படின்னா உங்களுக்கு கிராமர்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கரெக்டா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா இக்னோர் கொடுத்துருங்க. இக்னோர் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்லைன் இல்லாம நமக்கு ரிமூவ் ஆயிடும், ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்க, தட் டிசைனட் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கா, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இக்னோர் நமக்கு ரிமூவ் ஆயிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும்.
இப்ப ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ என்ன வந்துச்சு, எரர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆப்ஷன் நமக்கு இங்கேயும் இருக்கும், சேம் இந்த இடத்துல இருக்கும். நம்ம இங்க வேணும்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க இருந்தும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்க பாருங்க, ரிசர்ச். ரிசர்ச் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு பேன் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்க, சைட்ல ஒரு பேன் ஓப்பன் ஆயிருக்கா, இந்த மாதிரி பேன் ஓப்பன் ஆகும். அதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேட் இந்த ரெண்டையுமே நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரிசர்ச் பேன் வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ரிசர்ச் தான் கிளிக் பண்றேன், ஆனா எது கிளிக் ஆயிருக்கு பாருங்க, ரிசர்ச் தான் கிளிக் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓகேங்களா, நம்ம ரிசர்ச் யூஸ் பண்றதுக்கும் சரி, டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றதுக்கும் சரி, ரிசர்ச் பேன் வந்து தேவை. சோ நம்ம கிட்ட அது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம ரிசர்ச்னா என்னன்னு பாக்கலாம். ரிசர்ச் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சின்ன நம்ம ஆண்டனம்லாம் பார்ப்போம்ல ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல, ஒரு வேர்டுக்கு அதே மீனிங் வேணும்னா சொல்லலாம், அதுக்கு ஆப்போசிட் மீனிங் வேணும்னா ஆண்டனம். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு வேர்ட் டைப் பண்ணிட்டு அதுக்கான சிரனம் பாக்கணும் அப்படின்னா, இந்த கிரீன் ஏரோ கொடுத்தனா போதும், அதுக்கான சிரனம்ஸ் அதாவது அதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்க வரும். இப்ப இந்த இடத்துல நான் கார்னு டைப் பண்ணிட்டு இந்த கிரீன் ஏரோ கொடுங்க, காரோட ரிலேட்டட் சிரனம்ஸ் எல்லாம் நமக்கு இங்க வந்திருக்கு. ஆனா நமக்கு இப்ப என்ன வந்திருக்கு, ரயில்வே வேஷன் அண்ட் கேரியேஜ் வந்திருக்கு. இங்க டெசர்ஸ்ல பாருங்க, இங்கிலீஷ் வந்து யூகேல இருக்கு, யுனைடெட் கிங்டம்ல இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் என்னது, யுனைடெட் ஸ்டேட். ஓகேங்களா, இதுல வந்து யுனைடெட் ஸ்டேட் வந்து இல்ல, உங்க சிஸ்டம்ல தான் இருக்கும். ஏன்னா நான் இப்பதான் விண்டோஸ் சேஞ்ச் பண்ணேன், சோ நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா, இங்க வந்து நமக்கு யூஎஸ்னு காமிக்கும், இங்கிலீஷ் இன் யூஎஸ். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளோட லாங்குவேஜ்ல ஐ மீன் நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ்ல இருந்து அதுல இருக்கிற சில நம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்க காமிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி எந்த வேர்டுக்கு வேணாலும் நம்ம போட்டு அதோட சிலநம்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் திசஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் கிளிக் பண்ணாலும் நமக்கு எதுதான் கிளிக் ஆகும், ரிசர்ச் பேன் தான் கிளிக் ஆகும். டிரான்ஸ்லேட்னா என்னது, மொழிபெயர்த்தல். ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து பாத்துக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல சிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன், சிஸ்டருக்கு நான் வேற லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னு பாக்க போறேன். ஓகேங்களா, ஃப்ரம்ல வந்துட்டு நம்ம என்ன லாங்குவேஜ்ல டைப் பண்றோமோ அது இருக்கணும். நம்ம என்ன டைப் பண்றோம், யூஎஸ்ல, சோ யூஎஸ் இருக்கு. டூல வந்துட்டு என்ன லாங்குவேஜ்க்கு நம்ம மாத்த போறோமோ அது இருக்கணும். பாருங்க, கீழே வந்து டூல இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, நம்ம எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கே சேஞ்ச் பண்ணுவோம், கொடுத்துட்டு இங்க இங்க கிரீன் ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்ல சிஸ்டருக்கு என்னன்னு நமக்கு கீழே சொல்லியிருப்பாங்க, என்னன்னு. ஓகேங்களா, சிஸ்டருக்கு ஃப்ரெஞ்ச்ல என்ன அப்படின்னா ஃபெமினின் அப்படின்னு சொல்றாங்க. இதே வேற லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓகே, இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சா, இல்ல. ஏன் அப்படின்னா, நெட் கனெக்ட் பண்ணிருக்கணும். இதுல நீங்க இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்குமே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்கணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் இருந்ததுன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா ஒரு சில லாங்குவேஜ் வந்து சிஸ்டம்ல டிஃபால்ட்டாவே இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ், பிரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ், இந்த மூணு லாங்குவேஜும். அப்ப அதை வந்து நம்மளே இன்டர்நெட் இல்லாமயே யூஸ் பண்ணி பாத்துக்க முடியும். ஓகேங்களா, சரி. டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்னது, ஒரு போர்ட் போட்டுட்டு அந்த போர்ட வேற லாங்குவேஜ்ல மாத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் டிரான்ஸ்லேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, டிரான்ஸ்லேஷன் ஸ்கிரீன் டெப். இதுக்குள்ள போனீங்கன்னா இப்ப சிஸ்டம்ல நம்ம அப்டேட்டடா வச்சிருப்போம்ல அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நமக்கு இங்க காமிக்கும், அரபிக், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செட் லாங்குவேஜ். இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற அட்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜஸ்மே நம்மளுக்கு அதுக்குள்ள வந்து கிளியரா ஒவ்வொன்னா கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இதுல நம்ம என்ன லாங்குவேஜ் வேணாலும் பாத்துக்கலாம். ஓகேங்களா, எது நமக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம இதுல இன்ஸ்டால் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வேர்ட் கவுண்டர். இப்போ ஓவரால் டாக்குமெண்டோட வேர்ட் கவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு இங்க காமிக்கும், கரெக்ட்டுங்களா. எவ்வளவு இப்ப இருக்கு நமக்கு, 3333. ஆனா இப்ப நான் பர்டிகுலரா ஒரு ரெண்டு பேராவை மட்டும் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த பேரால மட்டும் எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு இங்கிலேயே ஐபன் போட்டு காமிச்சிருக்கோம், 185 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆனா எவ்வளவு லைன்ஸ் இருக்கு, எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயும் காமிக்காது. ஒன்லி வேர்ட் கவுண்ட் மட்டும் நமக்கு இங்க காமிக்கும். இல்ல, எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு லைன்ஸ் இருக்கு, அதெல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா எதுல நமக்கு தெரியணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வேர்ட் கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க எவ்வளவு பேஜ் இருக்கு, டோட்டலி 1 பேஜ். எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு, 185. ஸ்பேஸ் சேர்த்தாம எவ்வளவு கேரக்டர் இருக்கு, 898. ஸ்பேஸ் சேர்த்து எவ்வளவு கேரக்டர் இருக்கு, 180.
எவ்வளவு பேராகிராஃப்ஸ் 3 பேராகிராஃப் எவ்வளவு லைன்ஸ் 12 லைன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸுமே நம்மளுக்கு சொல்லும். இதுதான் வேர்ட் கவுண்ட். பர்டிகுலரா நம்ம செலக்ட் பண்ற ரேஞ்ச்ல மட்டும் எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு சொல்லும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கமெண்ட், நியூ கமெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்து லெசன் எடுத்துட்டு இருக்கும் போது ஏதாவது டவுட் வருது அப்படின்னா சைலண்ட் நோட் பண்ணிருப்போம். அதுக்கான நோட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபுட் நோட்டை வந்து பார்த்தோம், மெயின் நோட் அண்ட் ஃபுட் நோட்டை. அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப கமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொலீக்ஸ் வந்து பாத்துட்டு இதுல இந்த சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இதுல வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் அவங்க நோட் பண்றாங்க. ஆனா நம்மள கேட்காம நம்ம டாக்குமெண்ட்ல அவங்க அப்படி பண்ணா நமக்கு என்ன அத்தாரிட்டி இருக்காங்க, நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்க அவங்க சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும் திங்க் பண்றாங்களோ அங்க செலக்ட் பண்ணிட்டு நியூ கமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு கமெண்ட் இந்த மாதிரி சைட்ல ஆட் ஆகும். இதுக்கு பேர் வந்து பலூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எவ்வளவு கமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நான் இடத்துல கொஞ்சம் டைப் பண்றேன். ஓகே, இப்ப நான் என்ன டைப் பண்ணிருக்கேன்னா, லுக் கூல் அண்ட் சேஞ்ச் ஃபாண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப இதை படிச்சோன்னே எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஃபாண்ட் மாத்தணும், அதனாலதான் அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? எவ்வளவு கமெண்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்ப இந்த பேரா ஃபுல்லாமே சைஸ் மாத்தணும். இப்ப நான் நியூ கமெண்ட் போட்டுட்டு சேஞ்ச் சைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து பார்த்தா எனக்கு தெரியும்ல, ஓ இங்க வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும், அதான் அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாரு கமெண்ட் பண்றாங்களோ அவங்க நேம் வந்து நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. இப்ப என்ன காமிக்குது? N2 காமிக்குது. நீங்க கமெண்ட் பண்றவங்களோட நேம் கூட மாத்திக்கலாம். அதுக்கு எந்த ஆப்ஷன் வந்துருங்கன்னா, இந்த ஸ்டார்ட் ஐக்கான் வந்துருங்க, இதுல வேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க இனிஷியல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுல என்ன இருக்கு? N அப்படின்னு இருக்கு. இங்க நாம என்ன நேம் கொடுக்கறோமோ அதுதான் கமெண்ட் பண்றவங்களோட நேம்ல வரும். சரிங்களா? ஓகே, இப்ப நான் ப்ரோசின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் பண்றேன், என்ன வந்திருக்கு? BROSY 3 வந்திருக்கு. A3 வந்திருக்கு அப்படின்னா அது தேர்ட் கமெண்ட். இது ஃபர்ஸ்ட் கமெண்ட், இது செகண்ட் கமெண்ட், இது தேர்ட் கமெண்ட். சோ நமக்கு 3 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா நேம் சேஞ்ச் பண்ணோம்னே நமக்கு நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க எனக்கு என்ன கமெண்ட் செய்யணும்? நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு? டெலிட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட். இப்ப இந்த கமெண்ட் வந்து நான் செக் பண்ணியாச்சு, நான் எடிட்டும் பண்ணிட்டேன். அப்படியே நமக்கு பலூன் இருந்தா அது நல்லா இருக்காது, ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்காது. அப்ப நம்ம ஒரு கமெண்ட் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு யூஸ் பண்றது டெலீட்டர். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், டெலீட் ஆயிடும். இல்ல ப்ரீவியஸ் அப்படின்னா என்னது? இப்ப நான் இந்த கமெண்ட் கிளிக் பண்ணிருக்கேன், இதுக்கு நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்கணும்னா ப்ரீவியஸ் கொடுங்க. சாரி, இந்த கமெண்ட் நான் கிளிக் பண்ணிருக்கேன். ப்ரீவியஸ் அப்படின்னா முன்னாடி போறது. இதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? நிறைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி என்னென்ன கமெண்ட் பாத்துக்கிறதுக்கு ப்ரீவியஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் என்னென்ன கமெண்ட் இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல நம்ம ப்ரூஃபிங் அண்ட் கமெண்ட் இந்த ரெண்டு மெனுஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY ACADEMY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.